வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அறிவும் ஆரோக்கியம் நிகழ்ச்சி. தினந்தோறும் நம்ம நிகழ்ச்சியோட மூலிகை மகத்துவம் பகுதியில வெவ்வேறு மூலிகைகளை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்றைக்கு எந்த மூலிகையை பற்றி பார்க்க போறோம் அப்படிங்கறத வைத்தியர் திரு ராஜசேகரன் ஐயா அவர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. இன்றைக்கு எந்த மூலிகையை பற்றி பார்க்க போறோம் ஐயா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூலிகை காசா மரம். இந்த பழம் வந்து மிகவும் சுவை உள்ளது, நிறைய பேர் அதை சாப்பிடுவாங்க. குழந்தைகள் முதல் பெரியவர் வரைக்குமே இந்த பழங்களை சாப்பிடலாம். உடலுக்கு நல்ல குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு சிறந்த சுவையுள்ள பழம். அதுபோல இதனுடைய இலைகள் நமக்கு நம்மளுடைய உடலுக்கும் நல்ல குளிர்ச்சியையும் வலிமையையும் நல்ல உடல் கட்டுக்கோப்பான உடலையும் தரக்கூடிய ஒரு சிறந்த மூலிகை இந்த இலை. அதுபோல இதனுடைய வேர், இதனுடைய பட்டை அனைத்துமே நமக்கு மருத்துவ பயன் தரக்கூடிய பாகங்களாக விளங்குகின்றது. இந்த காசா மரம்லாம் இன்னைக்கு வந்து பார்க்கறதே மிகவும் அரிதாக இருக்கின்றது. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த மரத்தை பற்றியே தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா மரம், மூலிகைகள், காய்கறிகள், கீரைகள்லாம் இன்னைக்கு பயன்படுத்துறது குறைஞ்சிக்கிட்டே வந்துருச்சு. அதனால் இந்த மூலிகைகள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு அவசியம் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பொதுவாகவே உடல் உஷ்ணம் அப்படின்னு சொல்லி சொன்னால் எதனால் இந்த உடல் உஷ்ணம் ஏற்படுதுன்னு கேட்டிங்கனாக்கா, மலக்கட்டு ஏற்படும் பொழுது நம்மளுடைய உடல் தப்ப வெப்பநிலை மாறும். அப்போ உடல் உஷ்ணமாவதற்கு வாய்ப்பாக அமைந்து விடுவது. அது மட்டும் இல்லாமல் கடுமையான உழைப்பு, கண் விழித்தல், இரவு நேரங்களில் அதிக நேரம் கண் விழித்திருந்து வேலை செய்வதன் மூலமாக அவர்களுக்கு அந்த உடல் உஷ்ணம் அடைவது. அது மட்டும் இல்லாத தண்ணியே குடிக்க மாட்டாங்க நிறைய பேர். அப்போ அந்த உடல் வெப்பமாவதற்கும் காரணமாக இருக்குது. நிறைய பேர் எந்த நேரம் பார்த்தீங்கனாலும் ஒரு கோப உணர்ச்சியிலே இருந்துகிட்டு இருப்பாங்க. அதுபோல் அந்த கோபம் அடைவதன் காரணமாகவும் அவர்களுடைய உடல் வெப்பம் அடைவது. உணவு பழக்க வழக்கங்கள், நாம் வந்து நம்ம உடலுக்கு குளிர்ச்சியான உணவுகளை சாப்பிட்றதே இல்லை, மாவு சத்து உள்ள உணவுகளாகவே சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். நம்ம சாப்பிட்ற உணவு நமக்கு ஆரோக்கியமானதான்னு தெரிஞ்சு சாப்பிட்றோம்னா அதுவும் கிடையாது. எதையோ கிடைக்கிறதெல்லாம் சாப்பிட்ற வேண்டியது. அது செரிமான கோளாறை உற்பத்தி பண்ணி நம்மளுடைய ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அதிகமாக கலந்து அதன் காரணமாக பல நோய்கள் வருவதற்கு காரணமாக அமைந்து விடுகிறது. அப்போ அந்த கொலஸ்ட்ரால் அதிகமாக ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னாலே நம்மளுடைய உடலில் அடுத்தடுத்த நோய்கள் வருவதற்கு காரணமாக அமைந்து விடுகிறது. அப்போது அந்த சிறுநீரக கோளாறு வருவதற்கும் இந்த உடல் உஷ்ணம்தான் காரணமாக அமைந்து விடுகிறது. அப்போது அந்த சிறுநீரக கோளாறு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, நீர் எரிச்சல், நீர் சுருக்கு, நீர் குத்தல் போன்ற நோய் உள்ளவர்களுக்கு இந்த காசா மரத்தினுடைய மூலிகை இலை நமக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதே போல் இந்த உடல் உஷ்ணத்தால் வேறு என்ன நோய் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பெண்களுக்கு வெள்ளைப்படுதல், அது மிகவும் அதிகமாக இன்றைக்கி தொந்தரவு உள்ள ஒரு நோயாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. அப்போ அந்த பிரமேகம் என்று சொல்லக்கூடிய அந்த மேக வெட்டை என்று சொல்லக்கூடிய நோயையும், பிரமேகத்தை குணப்படுத்தக்கூடிய தன்மையும், வெள்ளைப்படுதலை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மையும் வாய்ந்த ஒரு சிறந்த மூலிகையாக இது இருக்கும். அப்போ அந்த உடலினுடைய வெப்பத்தை குறைச்சாலே நமக்கு அந்த வெள்ளைப்படுதல் போன்ற நோய்கள்லாம் வருவதிலிருந்து நாம் பாதுகாத்து கொள்ளலாம். பெண்களும் இன்றைக்கி அதிகமாக, அதாவது இருசக்கர வாகனங்கள் பயன்படுத்துகிறாங்க, கார் ஓட்டுறாங்க, இரவு நேரங்களில் அதிக நேரம் கண் விழித்து வேலை செய்கிறாங்க, குழந்தைகளுக்கு பாதுகாப்பாக, அதாவது இந்த குழந்தைங்களுக்கு காலைல ஸ்கூலுக்கு அனுப்புறதுல ஏற்படக்கூடிய டென்ஷன், இதனாலேயே அவங்களுக்கு அந்த உடல் உஷ்ணம் அடைந்துடுது. அது போன்ற உஷ்ணம் அடைவது காலங்களில் அவர்களுக்கு அந்த வரக்கூடிய நீர் சுருக்கு, நீர் குத்தல் போன்ற நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய தன்மை வாய்ந்தது. அந்த நீர் தாரைகளில் ஏற்படக்கூடிய அடைப்பு, அந்த நீர் தாரைகளில் வரக்கூடிய அழற்சி, அவற்றையும் குணப்படுத்தக்கூடிய தன்மை இந்த காசா மர மூலிகைக்கு இருக்குது. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா வயிற்று சிக்கல், அதாவது மலச்சிக்கல் வந்துருச்சுனாலே தொடர்ந்து அடுத்தடுத்த ஒவ்வொரு சிக்கல் வந்துடுது. அப்போது அவர்களுக்கு அந்த வயிற்றில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மலக்குடலில் ஏற்படக்கூடிய கிருமி தொற்று காரணமாக அவர்கள் உடல் முழுவதும் அரிப்பு ஏற்பட்டுரும், சரியாகவே மோஷன் போகாது. 2-3 தினங்களுக்கு மோஷன் போகாத குழந்தைங்களும் இருக்காங்க, பெரியவங்களும் இருக்காங்க. அப்போ அந்த வயிற்றில் அந்த மலங்கள் கட்ட என்ன ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா, அந்த மலபந்தம் ஏற்பட்டு அதில் கிருமிகள் அதிகமாக சேர்ந்து அவர்களுக்கு உடல் முழுவதும் அரிப்பு ஏற்பட்டுரும். அப்போ அந்த அரிப்பு ஏற்படுவதன் காரணமாக சொரிஞ்சு பார்த்தீங்கன்னா கொப்பளம் வரும், அப்புறம் உடல் முழுவதும் அது பரவி தேம்பலாக வரும். நிறைய பேருக்கு அது வந்து அந்த கிரந்தி போன்ற புண்ணெல்லாம் வருவதற்கு காரணமாக அமைந்து விடுகிறது. இவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, நமக்கு ஸ்கின் அலர்ஜின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அவர்களுடைய மலக்கட்டுவை நீக்கினாலே அது போன்ற அந்த ஒவ்வாமை அலர்ஜி வருவதை தடுத்து கொள்வதற்கு இது ஒரு காரணமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதையாவது சாப்பிட்ருவாங்க, அந்த ஜங்க் ஃபுட்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த துரித உணவு
கடைகளில் இருக்கிறதெல்லாம் சாப்பிட்றாங்க. பேக்கரி ஐட்டங்கள் சாப்பிடுவதன் மூலமாக வயிற்றில் வந்து ஃபுட் பாய்சன் ஏற்பட்டு, அதாவது சீத பீதி, நிற்கவே நிற்காது, கழிச்சல் போய்கிட்டே இருக்கும். அப்போ அதை நிறுத்துறதுக்கு என்ன மூலிகைன்னு கேட்டிங்கன்னா எதுவுமே தெரியாது. டாக்டர்கிட்ட போய் சாப்பிடுவாங்க, மருந்து வாங்கி சாப்பிடுவாங்க. ஒரு இரண்டு மூணு மணி நேரத்துக்கு சரியாக இருக்கும், இல்லைன்னா ஒரு இரண்டு மூன்று தினங்களுக்கு குணமாகிற மாதிரி தெரியும். திரும்பவும் அவர்களுக்கு கழிச்சல் வரும். அது போன்ற அந்த சீத பேதி, கழிச்சல், வேதி போன்ற காலங்களில் இந்த மூலிகையை வந்து, அதாவது அந்த காசாமரத்தினுடைய இலையை கஷாயம் வைத்து குடிப்பதன் மூலமாக அந்த பேதி, கழிச்சல், சீத பேதி போன்ற நோய்கள் அனைத்தும் குணமாயிடும். இப்போ இந்த காசாமரத்தினுடைய மூலிகை இலை எது எதுக்கெல்லாம் பயன்படுதுன்னு பார்த்தோம். அதுபோல் இந்த காசாமர பட்டையை வைத்து கஷாயம் தயாரிப்பது எப்படி, அந்த கஷாயம் வேறு எந்தெந்த மாதிரியான நோய்களை எல்லாம் குணப்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். சரிங்க ஐயா. இப்போ இந்த காசாமர பட்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதுதான் வந்து காசாமரத்தினுடைய பட்டை, அந்த பட்டை பகுதி. இதை நம்ம உரிச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். இதை நம்ம சுத்தமாக கழுகி எடுத்து வச்சுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, இதிலெல்லாம் கொஞ்சம் சுடுதண்ணியில் போட்டு கூட இதை நம்ம கழுவிக்கலாம். ஏன்னா உள்ளெல்லாம் அந்த மரப்பட்டைக்கு உள்ளார பார்த்தீங்கன்னாக்கா கண்ணுக்கு தெரியாத கிருமிகள், பூச்சி, சின்ன சின்ன புழுக்கள்லாம் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் வெயிலில் கூட வச்சுருந்து எடுத்துக்கிறதால தப்பு இல்லை. அதுபோல் காய வைத்து பொடி செய்து வைத்துக்கிட்டும் பயன்படுத்தலாம். பச்சையாக நாம் பயன்படுத்தும் போது கண்டிப்பாக சுடுதண்ணியில் கழுவிட்டு பயன்படுத்துவது மிகவும் நல்லது. இப்போ நம்ம அதுபோல் சுத்தமாக அந்த சுடுதண்ணியில் கழுவிட்டு நறுக்கி வச்சுருக்கிறோம். இதை பஞ்சு போல் இடிக்கணும். வீட்டில் அவங்கள்ட்ட அந்த உரல்கள்லாம் இருந்ததுன்னா பஞ்சு மாதிரி இடிச்சிக்கலாம், இல்லைன்னா அந்த மிக்சி இருந்ததுனாக்கா நம்ம மிக்சிலே போட்டு அரைச்சிக்கலாம். பார்த்தீங்கன்னா பஞ்சு மாதிரி நம்ம இதை நல்லா அரைச்சிருக்கோம். பார்த்தீங்கன்னா பஞ்சு மாதிரியே இருக்கும். நம்ம இடித்தாலும் இதே போல் பஞ்சு பதத்தில் நமக்கு இந்த மூலிகை கிடைக்கும். இந்த தண்ணீரினுடைய அளவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, எந்த கஷாயம் வைத்தாலும் நம்ம வந்து இப்போ ஒரு சின்ன கைப்பிடி அளவிற்கு நம்ம இந்த காசாமரப்பட்டையினுடைய அந்த மரப்பட்டையை நம்ம அரைச்சி எடுத்துருக்கிறோம். தண்ணீர் வந்து அரை லிட்டர் தண்ணீர் வச்சோம்னாக்கா அதை மூன்றில் ஒரு பங்காக ஆகும் வரை இதை சுண்ட காய்ச்சணும். அதே போல் இந்த மரப்பட்டை வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு குறைந்தது ஒரு வாரத்துக்காவது அதை வச்சுக்கிட்டு நம்ம சாப்பிடலாம். இப்போ தண்ணி சூடாயிடுச்சு. நம்ம இந்த பஞ்சு போல் அரைச்சி வைத்துள்ள இந்த காசாமரத்து பட்டையினுடைய இந்த விழுத நம்ம போட்டுக்கிறோம். கரண்டி கொடுங்க. இது போலவே இந்த காசாமரத்தினுடைய இலையையும் இது போல ஒரு பங்கு இலை எடுத்துக்கொண்டு அதை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கிக்கணும். இந்த இலை பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய இலையா இருக்கும். அதையும் சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி வைத்து கொண்டு இது போல மூன்று பழம் தண்ணீர் வைத்து ஒரு பழம் அந்த இலையை போட்டு மூன்றில் ஒரு பங்காக சுண்ட காய்ச்சி அதை குடிநீராக பயன்படுத்தி கொண்டு வரும்பொழுது உடலில் உள்ள உஷ்ணத்தையும் குறைப்பதற்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கும். நல்ல, அதாவது சிறுநீரில் ஏற்படக்கூடிய அத்தனை தொற்றுகளையும் போக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. நீர் சுருக்கு, நீர் குத்தல், அந்த நீர் எரிச்சல், அந்த நீர் பாதைகளில் ஏற்படக்கூடிய அழற்சிகள் அனைத்தையும் போக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா கொதிச்சிருச்சு. அதே போல் அந்த நம்ம இடித்த அந்த மரப்பட்டையினுடைய அந்த துகள்கள்லாம் அப்படியே ஒன்று சேர்ந்து பஞ்சு மாதிரி போய் எல்லாம் திரண்டு ஒரு இடத்துல சேர்ந்துக்கும். தண்ணி மட்டும் தனியாக வந்துடும். இப்போ இந்த கலர் வரும்போது இது கூட நம்ம எதுவும் சேர்மான பொருட்கள் சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இதை தனியாகவே கொதிக்க வச்சாலே நல்ல மணமும் நல்ல வாசனையும்
உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஒரு குடிநீர். இப்போ நமக்கு தேவையான அந்த காசா மரப்பட்டை கஷாயம் தயாரித்துள்ளோம். இது வந்து பாத்தீங்கன்னாக்கா எப்படி பெண்களுக்கு இந்த பெரும்பாடு பிரமேகம் வெள்ளைப்படுதலை போக்குகின்றதோ அதுபோலவே ஆண்களுக்கும் இது வந்து நரம்பு தளர்ச்சியை போக்கக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்த சிறந்த மூலிகையாகும். அதுபோல தாது அழுகலை தடுத்து நிறுத்தக்கூடிய தன்மை வாய்ந்தது. ஆண்களுக்கு நல்ல ஆண்மைத்தன்மையை கொடுத்து உடலுக்கு நல்ல உரம் ஊட்டக்கூடிய ஒரு சிறந்த மூலிகையாகும். நரம்பு, அதாவது ஆண்களுக்காக இருந்தாலும் பெண்களுக்காக இருந்தாலும், நரம்பு சுருங்குதல், அதாவது இந்த நரம்பு தளர்ச்சி என்று சொல்லுவார்கள், அந்த நரம்பு தளர்ச்சியை போக்கி நரம்புகளை சுருங்க செய்து உடலுக்கு நல்ல வலுவூட்டக்கூடிய சிறந்த ஒரு மூலிகை. இதை வந்து இலையையும் கஷாயம் வைத்து சாப்பிடலாம். இது போன்ற இந்த மரப்பட்டைகளையும் கஷாயம் வைத்து சாப்பிடுவதன் மூலமாக உடல் உஷ்ணத்தை குறைப்பதோடு உடலுக்கு நல்ல வலுவையும் உரமூட்டக்கூடிய சிறந்த ஒரு மூலிகையாக இருக்கின்றது. இன்றைக்கு காசா மரம் மூலிகை பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அதனுடைய பட்டையை வைத்து எப்படி கஷாயம் மாதிரி எடுக்கணும் அப்படிங்கறதும் எங்களுக்காக சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. இன்றைக்கு மூலிகை மகத்துவம் பகுதியில காசா மரம் மூலிகை பற்றி நிறைய விஷயங்கள் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. இதே மாதிரி நாளைக்கு வேற ஒரு மூலிகை பற்றி பார்க்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.